வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோ பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ நிறைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கமெண்ட் ஆச்சு இது மாதிரி வந்து வந்துடும், அதாவது எனக்கு வந்து பீரியட்ஸ் தொடங்கிறதுக்கு இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது, இல்லை பீரியட்ஸ் டேட்டு கடந்து இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி அப்டாமன் பெயின் இருக்குது, இந்த இடத்துல வலிக்குது, இப்படி வலிக்குது, இது வந்து ப்ரெக்னென்சியாக அல்லது பீரியடான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்களுக்கு இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி வந்து நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிற வரைக்குமே எல்லா பெண்களுக்குமே இந்த கவலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாத விளக்கு நாள் நெருங்க நெருங்க இந்த மாதமாவது நமக்கு பாசிட்டிவ் ஆகுமா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் ஒவ்வொரு பெண்ணுக்குமே அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான வலிகள் நமக்கு தெரியும் பொழுது இது ஒருவேளை கர்ப்ப அறிகுறியா இருந்துராதா, இந்த முறையாச்சும் நம்ம கர்ப்பம் ஆயிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லா பெண்களுக்குமே இருக்கிறது ரொம்பவே நார்மல் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு உண்டான அடிவயிற்று வலியா அல்லது கர்ப்பத்திற்கு உண்டான அடிவயிற்று வலியான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த வடி அந்த அதாவது பிரெக்னெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு மாத விளக்காக இருந்தாலும் கர்ப்பமாக இருந்தாலும் அடிவயிற்று வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியடுக்கு முன்னாடிலாம் வலிக்கவே வலிக்காது, ஆனால் இந்த மாதம் வந்து திடீர்னு வலிக்குது, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொன்ன நிறைய தொழில்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவும் ஆயிருக்கு, சிலருக்கு வந்து நெகட்டிவும் ஆயிருக்கு. பாசிட்டிவ் ஆகிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் நெகட்டிவ்னு ஆகிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு உங்களுடைய உணவு முறையிலையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையிலையோ ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து செய்திருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் ஆகிட்டு இந்த மாதிரி வலி வந்து வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி ரொம்ப உஷ்ணம் நிறைந்த உணவுகள் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க, தொடர்ச்சியாக சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி வரலாம். அதே சமயத்தில் கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் திடீர் அடிவயிற்று வலி வரலாம். இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஒரு கரு வந்து பதியும். எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா கரு பதியறதுனால தான் நமக்கு வந்து வலி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக வந்து வலி இருக்கலாம், ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். உண்மையிலேயே ப்ரெக்னென்சிக்கான வலி எதனால் நமக்கு அதிகமாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரு வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸிஜன் ஹார்மோன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்பொழுது யூட்ரஸ் வந்து கரு வந்து தங்கிருச்சு, இப்போ இந்த யூட்ரஸில் வந்து ஒரு கரு வந்து வளரப்போகுது, ஒரு குழந்தை வந்து வளரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். அந்த வலி தான் நமக்கு வந்து அதிகமாக தெரியும். எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இம்ப்ளான்டேஷன் பெயின் தான் நமக்கு தெரியும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து தவறு. ஏன்னா வெறும் கண்களால் ஒரு கருமுட்டையோ ஒரு விந்தணுவையோ நம்மளால் பார்க்க முடியலை அப்படின்னும் பொழுது உருவாக்கக்கூடிய கருவையும் நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அப்போது அது எந்த அளவுக்கு சிறிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவ்வளோ குட்டியாக இருக்க ஒரு கரு வந்து கருப்பையில் வந்து நல்லா வந்து அமரும் பொழுது அது வந்து வலி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதாவது வலி இருக்கும், அதாவது ரொம்ப மைல்டாக ஒரு எறும்பு கடித்தா போல், ஒரு சின்ன ஊசியால் லேசாக குத்தின போல், அது ஒரு பூச்சி ஊறுறது மாதிரி, ஒரு எறும்பு ஊறுறது மாதிரி, இந்த மாதிரி ஃபீல் தான் இம்ப்ளான்டேஷன் டைமில் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது வந்து இம்ப்ளான்டேஷன் பீரியட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸான தேர்ட் வீக்கில் தான் நடக்கும். அப்போ தான் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கட்டும், இம்ப்ளான்டேஷன் பெயினாக இருக்கட்டும், அப்போ தான் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதுவே வந்து ப்ரெக்னென்சிக்கான வலி எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் டேட் வர்றதுக்கு ஒரு 2-3 days பிஃபோராகவும் வரலாம். அப்படி இல்லாட்டி உங்களுடைய பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிட்டு ஒரு 4-5 days வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி வரலாம். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வலி. இப்போ பீரியட் பெயின் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா, இப்போ காலையிலையும் வலிக்கும் மதியமும் வலிக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு 2 days விட்டோம்னா 2 நாளில் நமக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும். இது வந்து நம்ம பெரிய பிள்ளையே ஆனதுலேருந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதனால் இது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஆனால் ப்ரெக்னென்சிக்கு உண்டான வலி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும், தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும், எதுவும் லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணும். அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்ச மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அது வந்து தொடர்ச்சியாகவும் இருக்காது. இப்போ நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா சுருக்குன்னு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே ரிலீஃப் ஆகிடும். இதே மாதிரி சடனாக எழுந்துக்கிறீங்க அப்படின்னும் போது சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ரிலீஃப் ஆகிடும். இந்த மாதிரி வலியை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லாட்டி அடிவயிற்றில் ஒரு வலி வந்து அந்த வலி வந்து அப்படியே உங்களுடைய பின்னாடி இடுப்பு இருக்குது இல்லையா, அந்த விலா எலும்புக்கிட்ட அந்த பெயின் வந்து போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது, இடுப்பு எலும்புக்கிட்ட உங்களுக்கு வந்து வலி இருக்குது, அடிவயிறும் இடுப்பும் வந்து சேர்ந்த மாதிரி வலிக்குது அப்படின்னும் பொழுது இது ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வலி வந்து சிலருக்கு தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதாவது ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த பெயின் வந்து சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ப்ரெக்னென்சிக்கு உண்டான இந்த வலி வந்து ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கால் வலி வந்து உணர்வாங்க. கால்
கால்வலி தொடைவலியெல்லாம் வந்து அக்யூரேட்டாக அது வந்து ப்ரெக்னென்சின்னு தான் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கருப்பையில் எந்த ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னாலும் நமக்கு கால்களில் வலி ஏற்படும். ட்யூப் டெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து அந்த டையை உள்ளே அனுப்பும்போது ஃபஸ்ட்டு தொடை தான் வலிக்கும், அதுக்கப்புறம் தான் அடிவயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தாலும் சரி ப்ரெக்னென்ஸாக இருந்தாலும் சரி கால் வலி வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உங்களுடைய அடிவயிற்று வலியை பீரியடாக ப்ரெக்னென்சியாங்கிறத ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிற மாதிரி மைல்டாக 2-3 days மட்டும் அந்த வலி இருந்துச்சு, அதுவும் வந்து விட்டு விட்டு தான் வலிச்சது, தொடர்ச்சியாக இல்லை, ரொம்ப ஹெவியாக இல்லை, இடுப்பும் வந்து லேசாக வலிக்குது, வலி வந்து சுருக்குன்னு இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குது அப்படின்னா நிச்சயமாக இது கர்ப்பமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த வலி இருக்கும்பொழுது உங்கள் வயிறு வந்து உப்பசமாக இருக்குது, அதாவது கேஸ் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக டம்ப் போட்ட மாதிரி கேஸாக இருக்குது, டைட்டாக கல் மாதிரி ஹெவியாக இருக்குது அப்படின்னாலும் இது வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் பீரியட் தான் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், பெயின் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும், கைகளில் கால்களில் அடிவயிற்றில் இடுப்புலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வலியை உணர வைக்கும் பீரியட்ஸ் அப்படின்னா. அதே போல் இந்த ப்ரெக்னென்சி பெயின் வரும்பொழுது உங்களுக்கு வந்து தூக்கம் அதிகமாக வரும், ஏன்னா நம்ம உடலில் வந்து ப்ரொஜெஸ்டரான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு அதிகப்படியான தூக்கத்தையும் அதிகமாக வந்து தரும். ஸோ உங்களுக்கு தூக்கத்தோடு சேர்ந்து நான் சொன்ன மாதிரி மைல்டாக இந்த மாதிரி வலிகள் இருந்துச்சு அப்படின்னா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரொம்ப வெயிட்டு தூக்குறது, இன்டர்கோர்ஸ் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, நிறைய ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 35 days போல் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா பாசிட்டிவ்னு உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே பாசிட்டிவ் வரணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நன்றி.